குழந்தைகள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம மாடி தோட்டத்தில் புதுசாக ரெண்டு செடி வைக்க போகிறோம். இது வந்து ஒரு அழகு செடி, குரோட்டன்ஸும் ஒரு அடுக்கு செம்பருத்தியும் தான். எனக்கு குரோட்டன்ஸ் அதிக ஈடுபாடு இல்லை, இருந்தாலும் இது பார்க்க பச்சை கலராக இருந்ததுனால அங்கே நிறைய கலர் இருந்தாலும் இந்த கலர் தான் நான் வாங்கிட்டு வந்திருக்கேன். மண் கலவை வந்து நாங்கள் நர்சரியிலே வாங்கிக்கிட்டோம், அங்கே ரெடியாக யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குதுன்னு சொன்னாங்க. செம்பருத்தி செடி அடியில் இப்படி தான் இருந்தது, பதியம் வச்சு தான் என்னன்னு தெரியல. ஆனால் வேரெல்லாம் எடுக்க முடியல, வேர் டேமேஜ் ஆயிரும்னு சொல்லிட்டு நான் அப்படியே வச்சுட்டேன். அதில் வேரெல்லாம் ஃப்ரீயாக தான் வெளியில் வந்திருந்தது. நர்சரியில் கொடுத்த அந்த மண் கலவையில் தான் நான் வைக்கிறேன். அதை அப்படியே வச்சுக்கலாம், அதில் நீங்கள் எந்த எரு உரம் எதுவுமே சேர்க்க தேவையில்லை, நாங்கள் எல்லாமே சேர்த்துருக்கோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதனால் சரி ஒரு டைம் வாங்கி யூஸ் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி வாங்கினோம். ஒரு பேக் தான் வாங்கியிருக்கோம், நல்லா வந்துச்சுன்னா பின்னாடி வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்ததாக அந்த அழகு செடியை தான் வைக்க போகிறேன். இது வந்து ஃபுல்லாக இன்டோர் பிளான்ட்டுன்னு சொன்னாங்க, முழுக்க முழுக்க உள்ளே தான் வைக்கணும். சன்லைட் லைட்டாக படலாம், ஆனால் ரொம்ப சன்லைட் படுற மாதிரி வச்சிடக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. இது பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது, எப்படி வருதுன்னு பார்க்கலாம். இந்த தொட்டியில் வந்து இன்னும் கலர் ஸ்டோன்லாம் இருந்தால் அலங்காரப்படுத்தலாம், நான் பின்னாடி அதை அலங்காரப்படுத்தினேன்னா அதையும் பதிவு போடுறேன். இனிமேல் ஏதாவது ஒரு செடி வச்சாலும் நான் கண்டிப்பாக காணொளி போடுறேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச செம்பருத்தியும் நட்டு வச்சாச்சு, பார்ப்போம் எப்படி வளருதுன்னு. நன்றி.